அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எஃப்எம்ல அடுத்தடுத்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். போனதில் ஒர்க்கிங் ஆஃப் டிஃபரன்சியல் மேனோமீட்டர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இது இம்பார்ட்டன்ட் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி அதோட ஒர்க்கிங் டைப்ஸ் யூசர்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சரி மீட்டர். வெஞ்சரி மீட்டர்ஸோட டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன யூசர்ஸ் ஆஃப் வெஞ்சரி மீட்டர் அண்ட் ஆர்விஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மவுத் பீசஸ் மேட்டர். ஸோ வெஞ்சரி மீட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அது ஒர்க்கிங் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்பிஎஸ் மீட்டர் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நம்மளோட சேனலை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெஞ்சரி மீட்டர், வெஞ்சரி மீட்டர் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா குழாய் வழியே ஓடும் திரவத்தோட டிஸ்சார்ஜ், அதாவது அந்த ஃப்ளோயிங் ஸ்பீட் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ளோ ஆகும்ல. இப்போ நீங்கள் தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா குழாயில் டக்குன்னு ஃபோர்ஸாக தண்ணி வரும். ஸோ அந்த ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் அப்படின்றது கணக்கிடப்படும். ஸோ அது வந்து படத்தில் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த வெஞ்சரி மீட்டர், அதாவது இந்த சைடு வந்து தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா இதில் ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து த்ரோட், இதுதான் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடம். எவ்வளோ ஃபோர்ஸில் வருது, திருப்பி எவ்வளோ ஃபோர்ஸில் போகுது, இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸில் வெளியே வருது. ஸோ அதோட பார்ட்ஸ் என்ன, எது எதுக்குலாம் அந்த பார்ட்ஸ் யூஸ் ஆகுது, என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு யூஸஸையும் பார்த்துட்டோம்னா சிம்பிளாக முடிஞ்சுது. ஸோ பாருங்கள் அதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன் கோன், ஃபர்ஸ்ட்டு வந்து கன்வர்ஜன் கோன், அடுத்து த்ரோட் செகண்ட் பார்ட் த்ரோட், அடுத்து டைவர்ஜன் கோன், மூணு பார்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கோம். கன்வர்ஜன் கோன் பார்த்தீங்கன்னா குறுகிய நீளமுள்ள சரிவு குழாய், அதாவது லென்த் வந்து கம்மியாக தான் இருக்கும், சர்க்கிளாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரோட், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரோட். இந்த பார்த்தீங்கன்னா இது கன்வர்ஜன் கோனு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய த்ரோட்டு, அடுத்து எக்ஸ்பெண்ட் ஆகி போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜன் கோன். ஸோ இந்த குறுகிய சரிவின் கோணம், அதாவது இந்த இடத்துல ஒரு சரிகள் இருக்கா கன்வர்ஜன் கோனுக்கும் த்ரோட்டுக்கு இடையில, அதோட ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரி, அதோட ஆங்கிள் எவ்வளோ 20 டிகிரி. இது கேட்டிருக்காங்கப்பா, இது நல்லா நோட் பண்ணிக்கோ. இதன் வழியே திரவம் பாயும்போது ஆக்சிலரேஷன் ஏற்பட்டு அழுத்தம் குறைந்து என்ன ஆகுது, வெலாசிட்டி அதிகரிக்கிறது. ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் கம்மியாகி என்ன ஆகுதான், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, வேகம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகேவா, த்ரோட் என்பது சீரான விட்டமுள்ள சிறிய இடைப்பகுதி, இது வந்து காமனாக ஈவனாக தான் இருக்கும் இந்த த்ரோட் என்பது. கன்வர்ஜன் கோனோட சிறிய விட்டம் இங்கு முடிவதால் இதன் வழியே செல்லும் திரவத்தின் அழுத்தம் மிக குறைவாக இருக்கும். இதுல வரப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், பிரஷர் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல 2.6 மீட்டருக்கும் குறைவாக இருந்தால், 2.6 மீட்டருக்கும் குறைவாக இருந்தால் தான் என்னது, செப்பரேஷன் ஏற்பட்டு திரவம் ஆவியாக மாறும் அபாயம் உண்டாகும், திரவம் ஆவியாக மாறும் அபாயம் உண்டாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதன் விட்டம் திரவம் ஓடு குழாயின் விட்டத்தில் 1/2 முதல் 1/3 இருக்க வேண்டும். இதுல விட்டம் எவ்வளவு இருக்கணுமா, 2/1 அல்லது 1/3 இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரியும்ல, ஃப்ளோயிங் லிக்விட்ஸ், மேனோமெட்ரிக், அதாவது மேனோமெட்ரிக் லிக்யூடா எதை தான் யூஸ் பண்ணுவாங்க, மேக்சிமம் மெர்க்குரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத போன வீடியோஸ்லேயே பாருங்க. டைவர்ஜன் கோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீளமாக அதிகரிக்கும், இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும், எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதோட த்ரோட்டின் விட்டத்திலிருந்து குழாய் விட்டம் வரை சீராக விரிந்து காணப்படும். இதோட கோணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி முதல் 70 டிகிரி. ஸோ அப்போ இந்த இடத்துல டிகிரி எவ்வளோவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 50 டிகிரிலேருந்து 70 டிகிரி. போன கன்வர்ஜன் கோனுக்கு டிகிரி இந்த இடத்துல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரி, இது எவ்வளோ 20 டிகிரி, இது வந்து எவ்வளோ இருக்கும், 50 டிகிரிலேருந்து 70 டிகிரியாக இருக்கும். இதில் உராய்வினால், அதாவது ஃப்ரிக்ஷன் போர்ஸ்னால என்ன ஆகுதுன்னா எனர்ஜி கம்மியாகும் அப்படின்றத சொல்லிக்கோ, எனர்ஜி கம்மியாகும். இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் கம்மியாகி வெலாசிட்டியும் கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பெண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஃபோர்ஸ் கம்மியாகும். இங்கே வரப்போ உங்களுக்கு ஃபோர்ஸ் கூடும், ஆனால் இங்கே போகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஃபோர்ஸ் கம்மியாயிரும், அதெல்லாம் வெலாசிட்டி கம்மியாயிரும் அப்படின்றத சொல்லிக்கலாம். இவ்வளோ தாங்க, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே வேலை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு டெரிவேஷன் ஆஃப் டிஸ்சார்ஜ் த்ரூ த வெஞ்சரி மீட்டர், இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஜெட்னா என்ன, பீனா என்ன, வீணா என்ன, ஏனா என்ன, இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சுட்டு ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பீனா என்ன, ப்ரெஷர், வீணா வெலாசிட்டி, ஏ ஏரியா, இஜெட்டு டேட்டர்மெண்ட். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா, இது என்ன பார்த்தீங்கன்னா கியூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ், கியூனா என்னது டிஸ்சார்ஜ், அப்போ ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் சீக்வல்டு சி, சீனா என்ன பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெஞ்சரி மீட்டர், அதாவது தியரட்டிக்கலாக எந்த அளவுக்கு வந்து, அதாவது வெஞ்சரி மீட்டரோட கோஎஃபிஷியன்ட் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கும், அது எவ்வளோ அப்படின்றத.
2GH A1/A2 divided by root of A1 square minus A2 square. That is area. சரியா ஏரியாவை கால்குலேட் பண்றது கே என்பது இதுல என்ன பாத்தீங்கன்னா கான்ஸ்டண்டா கொடுத்திருக்காங்க சோ இதுதாங்க ஃபார்முலா Q actual சிக்கிட்டு கே இன்ஸ் ரூட் ஹெச் கேன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஃபார்முலா அந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் பொசிஷனுக்கு வென்ச்சரி மீட்டர் ஃபார்முலா மேக்ஸிமம் யூஸ் பண்ணனா நீங்க இதைத்தான் யூஸ் பண்ண போறீங்க C is equal to root of 2GH into A1 into A2 divided by root of A1 square minus A2 square. This is the formula. In the formula, you can denote it easily. Easy to use. All of them. Okay. What is G and body? G and body. This is the Bernoulli equations. First, include the Bernoulli equations. H and body pressure rate. H and body pressure rate. G and body is gravity, specific gravity. ஒரே அளவுள்ள மீட்டரா இருக்கும் எடையில மட்டும் கேப் இருக்கும் எடையில மட்டும் கேப் இருக்கும் நடுவுல மட்டும் ஒரு துளையிட்ட வட்ட வடிவத்தை கொண்ட தகடுகள் இருக்கக்கூடியதான் பாத்தீங்கன்னா ஆர்பிஸ் மீட்டர் இந்த ஆர்பிஸ் மீட்டரை பற்றி பின்னாடி டெரிவேஷன் பயங்கரமா இருக்கு அதை நம்ம பார்த்துருவோம் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்ற பார்த்தோம்னா கியூ ஆக்சுவல் சிக்வல்டு சி இன்ட்டு 2GH ரூட் அதே மாதிரி A1 A2 டிவைட் பை A1 ஸ்கொயர் மைனஸ் A2 ஸ்கொயர் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒரே தாங்க இதுலேயும் இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஓகே அதே மாதிரி தான் எப்படி நம்ம வெஞ்சரி மீட்டரில் கண்டுபிடிக்கணுமோ அதே மாதிரி தான் ஆர்பிஸ் மீட்டரில் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோங்க டிஃபரன்ஸ் இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும் இதில் வெஞ்சரி மீட்டரில் இதுல வந்து குறைவா இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த வெஞ்சரி மீட்டர் வைக்கிறதுக்கு அதிக இடம் தேவை ஆர்பிஸ் மீட்டர் வைக்கிறதுக்கு குறைந்த இடம் இருந்தால் போதும் வெஞ்சரி மீட்டர் காஸ்ட்லி ஆர்பிஸ் மீட்டர் அதே மாதிரி காஸ்ட்லி கிடையாது லோ பட்ஜெட் தான் இங்க குறைவான இழப்புகள் ஏற்படும் வெஞ்சரி மீட்டர்ல ஆர்பிஸ் மீட்டர்ல அதிகமான இழப்புகள் பெரிய குழாய்களில் பொருத்தப்படும் இது வந்து சின்ன குழாய்களை தான் பொருத்த முடியும் இது வந்து அதிக டிஸ்சார்ஜுக்கு ஏற்றது அதிகமான டிஸ்சார்ஜுக்கு ஏற்றது ஆர்பிஸ் மீட்டர்னா குறைவான டிஸ்சார்ஜுக்கு ஏற்றது அழுத்த மாற்றங்கள் குறைவாக உள்ள வாயு ஓட்டங்களில் ரேட் ஆஃப் ஃப்ளோவை அளவிடும் ரேட் ஆஃப் ஃப்ளோவை அளவிடும் இது ரேட் ஆஃப் ஃப்ளோவை அளவிடாது எரக்ஷன் காஸ்ட் வந்து அதிகம் அரிப்பு தன்மை இருக்குல்ல அது அதிகம் இதுல வந்து கம்மி அவ்வளவுதாங்க சிம்பிள் ஸோ ஹச்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச் சிக்வல் டு SM-SL டிவைட் பை SL அதாவது எம்னா என்னது மெர்க்யூரியோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி எல்னா லிக்யூடா இருக்கிற ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதா உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும் வெஞ்சரி கேட்டு கண்டுபிடிக்க முடியும் அந்த ஹச் பார்த்தோம்ல அதாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் Q actual equal to C root of 2GH into A1 A2 divided by root of A1 square minus A2 square என்ன பார்த்தமா அவ்வளவுதான் இதுதான் ஃபார்முலா C னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீட்டர் அதே மாதிரி தியரட்டிக்கல் டிசார்ஜ் இது வந்து பிராக்டிக்கலா ஆக்சுவல் டிசார்ஜ் தியரட்டிக்கல் டிசார்ஜ்னா QT is equal to QA அதாவது ஆக்சுவல் பை கோஎஃபிஷியன்ட் அதுதான் அப்ப தியரட்டிக்கல் டிசார்ஜோட யூனிட் என்னன்னா மீட்டர் கியூப் பர் செகண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சா அதே மாதிரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்யூரி அளவுனா 13.6 வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 இந்த வேல்யூலாம் கேட்பாங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ சிம்பிளுங்க இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வெஞ்சரி மீட்டர்னா ஆர்பிஸ் மீட்டர் தான் அடுத்து ஆர்பிஸ் மீட்டர் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்ப்போம் ஸோ தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாகவே எல்லா சிலபஸையும் கவர் பண்ணிடுவோம் இதோட PDF ஃபைலும் உங்களுக்கு டெலகிராமில் அப்லோட் பண்ணப்படும் மறக்காமல் நம்ம என்ன பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் தேங்க்யூ